ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம மகாலட்சுமி பொது சேவை மையத்தில் ஒரு சர்வீஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, பிவிசி கார்டு ப்ரிண்ட் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடுமே நம்ம வந்து கொரியர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொரியர்ஸ்க்குன்னு தனியாக ஃபீஸ் எதுவும் வாங்குறது கிடையாது, கார்டு ப்ரிண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம். நம்மகிட்ட உள்ள சர்வீஸ் என்னென்ன அப்படின்னா, ஆதார் கார்டு, லாங் ஆதார் கார்டு, பெரிய ஆதார் கார்டு, லேமினேஷன் வித்து பிவிசி கார்டு, சின்ன கார்டும், அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி பெரிய கார்டு, ஓட்டர் ஐடி சின்ன கார்டு, அதுக்கப்புறம் இ பேன் ப்ரிண்ட்டு, இந்த மாதிரியான பிவிசி கார்டு ஃபுல்லாகவே நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடுமே நம்ம இந்தியா போஸ்ட்டில் டைப் பண்ணி கொரியர் சர்வீஸ் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நமக்கான காண்டாக்டுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம மகாலட்சுமி பொது சேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பைக்குக்கு எப்படி இன்சூரன்ஸ் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இசேவை ஃபார் ஆளாக இருக்கட்டும், இல்லைன்னா பொது சேவை மையம் வச்சுருக்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த சர்வீஸ் இங்கே முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு சர்வீஸ். இது மூலமாக நம்ம ஒரு பைக்குக்கு 100 ரூபா 200 ரூபா கிட்ட கமிஷன் எடுத்துக்கலாம். சிஎஸ்சியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எழுதி பண்ணுங்கள், உங்களுக்கான கமிஷன் அதுலேயே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை நான் ப்ரைவேட்டில் பண்ணி கஸ்டமர்கிட்ட 100 ரூபா கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ரைவேட்டுக்குன்னு தனியாக இருக்குது. இப்போ வந்து நார்மல் சிட்டிசன் வித் இந்த இசேவை ஃபார் பொது சேவை மையம் வச்சுருக்கவங்க எல்லாருமே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். உடனே ஒரு நிமிஷத்தில் நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து அப்ளை பண்ணி இன்சூரன்ஸ் காப்பியை வந்து அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போது. நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரப்போகுது. டிஎன் ரெஜினேட், அதுக்கடுத்து டிஎன் இசேவை ஃபார் ஆல், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவை போட போகிறோம். இந்த மாதிரியான சர்வீஸ் உங்களுக்கு நிறையாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாத சர்வீஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஓன்லி. இப்போ வந்து நான் என்னோடய குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். குரோம் இல்லைனா முசிலா ஃபயர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் பாலிசி பசார் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. பாலிசி பசார்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். இதில் வந்து நீங்கள் ஒரு நிமிஷத்துலேயே பாலிசி போட்டு அவங்களுக்கான டாக்குமெண்ட் பாலிசியை வந்து கொடுத்துடலாம். இதில் போயிட்டு நீங்கள் 2-வீலர் பாலிசி அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பான்சர்னு போட்டுச்சு அப்படின்னா அது ஆடு. அதில் வந்து எந்த ஒரு ரியாக்டுமே வராது. நான் வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்துக்கிட்டு கீழே பாலிசி பசார்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆப்ஷனாக இருந்துச்சு, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு 2-வீலர் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதை தொடர்ந்து பைக்குக்கு போகிறத தொடர்ந்து காருக்கு எப்படி இன்சூரன்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் தேர்ட் வெஹிக்கிள் அதாவது வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்வாங்க, ஆட்டோ அந்த மாதிரிக்கெலாம் எப்படி வந்து நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2-வீலர் இன்சூரன்ஸுங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வந்து இந்த பாலிசி பசாருங்கிறது ஒன் ஆஃப் த ரீட்டைல், அதாவது வந்து நம்ம எப்படி ஃப்ளிப்கார்ட் அமேசான் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இது ஒரு ரீட்டைல் வெப்சைட்னு சொல்லலாம். எல்லா கம்பெனிக்கான இன்சூரன்ஸும் இதுலேயே இருக்கும். நியூ இந்தியா அசூரன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ், இந்த நியூ இந்தியா அசூரன்ஸு, அதுக்கப்புறம் சோலா, இந்த மாதிரியான முக்கியமான கம்பெனிங்க டைப் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 கோடிக்கும் மேலான பாலிசி வந்து கடந்த ஆண்டுகளில் போட்டிருக்கிறதாகவும் அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இதில் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆடிலே தெரியும், வெறும் 60 செகண்டில் ஒரு பாலிசியை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷோ பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பைக்கோட நம்பர் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதுமே வியூ ப்ரைஸஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்துச்சுன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட பாலிசியோட கம்பெனியே நமக்கு ஷோவாகும். இதுக்கு முன்னாடி நான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து நான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தேன், அந்த கம்பெனி எனக்கு ஷோவாச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் அங்கே போய் போடும்போது 1030 ரூபா இல்லைனா 1500 ரூபா வரைக்கும் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதில் பே பண்ணுறது மூலமாக காம்ப்ரிஹென்சிவே எனக்கு 910 ரூபா தான் வித்து ஜிஎஸ்டி இன்க்ளூடு. ஜிஎஸ்டி இன்க்ளூடு சேர்ந்தே வந்துடுது நமக்கு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். அதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு நான் பேங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்னோடய மொபைல் நம்பர் மெயில் அட்ரஸ் கேட்கும். மெயில் அட்ரஸை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். பாலிசி வந்து மெயில் அட்ரஸ் தான் வரும். நீங்கள் மெயில் அட்ரஸில் ஏதாவது 1-2 மாற்றி அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கெட்டின அமௌண்ட்டு ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும், ஏன்னா உங்களுக்கு பாலிசி வராது. நீங்கள் மெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க 1 or 2 times, அது நல்லா வெரிஃபை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த 2க்கு தான் பாலிசியை வந்து அவங்க அனுப்ப போகிறாங்க. ஏன்னா இந்த 2மே நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பேன் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட கூகுள் பே இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை இன்டர்நெட் பேங்கிங் இல்லைனா கார்டு யூஸ் பண்ணுறவங்களாக இருந்துச்சிங்க அப்படின்னா நீங்கள் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம்.
அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே ஒரு 30 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். 30 நிமிஷம் கூட ஆகலை, உடனே வந்து PDF வந்து வந்துடுது, நமக்கு மெயிலில் வந்துடுது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பக்கத்தில் உள்ள இசேவை சென்டர் இல்லைன்னா ஜெராக்ஸ் சென்டரில் போய் நம்ம வந்து எடுத்துக்கிறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பழைய பாலிசி நம்பர் முதற்கொண்டு இது எடுத்துகிட்டு வந்துருச்சு. இது எவ்வளோ ஒரு யூனிக்கானதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. என் வண்டி நம்பரை மட்டும்தான் அடித்தேன், என்னோடய டீட்டெயில் எதுவுமே நான் என்ட்ரு பண்ணல. என்னோடய ப்ரீவியஸ் பாலிசி நான் என்ன போட்டிருந்தேங்கிறத முதற்கொண்டும் அதுவே எடுத்துகிட்டு வந்துடுது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக தான் இருக்குது இந்த பாலிசி பசார் அப்படிங்கிறது. பாலிசி பசாருக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே இருக்குது. அது மாதிரி பிவிசி கார்டுக்கான பிரிண்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் லிங்க்கும் கீழே இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது அரசியல் சான்றிதழ் தேவைப்படுதுன்னா அதுக்கான கீழே லிங்க்கும் இருக்குது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.